வணக்கம். இந்திய பெருங்கடல் மீனவன். நம்ம போட்ல வந்த வித்தியாசமான ஒரு ஒட்டுண்ணி மீனை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிற இந்த மீன ஒட்டுண்ணி மீன், செருப்பு மீன் அப்படின்னு சொல்லி கூடுவாங்க. எதுக்கு ஒட்டுண்ணி மீன், செருப்பு மீன் அப்படின்னு சொல்றாங்கன்னா, இப்ப நம்ம போட்ல வந்து எவ்வளவு ஸ்ட்ராங்கா ஒட்டி இருக்குதுன்னு பாருங்க. இந்த மீன் செருப்பு மீன் சொல்ல என்ன காரணம் அப்படின்னா, செருப்போட பின்பகுதி இருக்குல்ல, அதே மாதிரி ஒரு பகுதி வந்து இந்த மீன்லயும் காணப்படுது பாருங்க. இந்த பகுதியை வச்சுதான் இந்த மீன் வந்து எதனாலுமே நல்லா ஒட்டிக்கிடும். இந்த மீன் ஆங்கிலத்துல வந்து ரெமோரா லைவ் சால்க் சக்கர் அப்படிங்கிற பேர்னால அழைக்கப்படுது. நம்ம ஊர்ல வந்து ஒட்டுணி மீன், செருப்பு மீன் அப்படின்னு சொல்லுவோம். தூத்துக்குடி தருவி குளத்துல இந்த மீனை வந்து பிளால் வேட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த மீன்கள் வந்து கடலாமைகள், சுறாக்கள், டால்பின்கள், திருக்கை மீன்கள், திமிங்கலங்கள் போன்ற பெரிய மீன்கள் எல்லாம் ஒட்டி காணப்படுறதுனால இதை வந்து இப்படி சொல்லுவாங்க. இந்த வித்தியாசமான மீனை உங்க ஊர்லயுமே என்ன பேர்லாம் சொல்லி கூப்பிடுவாங்க அப்படிங்கறத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த மீன் நமக்கு தேவையில்லாத மீன் அப்படிங்கறதுனால இதை நம்ம கடலே விட்டுட்டோம். முடிந்த அளவுக்கு நிறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி ஆதரவு தாங்க. அடுத்த இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய் மக்களை.